கிஸ்ஸிங் பூத் முத்தமிங்கே விற்கப்படும் அப்படிங்கிற பேர்ல பார்ட் 1 2 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அருமையான காதல் கதை. இந்த காலத்து பசங்க எப்படி லவ் பண்றாங்கங்கிறதையும் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பக்கம் காதல் ஒரு பக்கம் இருந்தா எதுக்கு அவங்க மதிப்பு கொடுக்குறாங்கன்றதையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லிருப்பாங்க. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பொண்ணுங்க எவ்வளவு அழகா எடுத்துட்டு போறாங்கன்றதையும் காமிச்சிருப்பாங்க. அருமையா இருக்கும். ஒருவேளை அந்த கிஸ்ஸிங் பூத் படத்தோட முதல் பாகத்தையும் ரெண்டாவது பாகத்தையும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். கமெண்ட்லயும் அதை நான் பின் பண்ணிருக்கேன். அந்த ரெண்டு பாட்டையும் நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்த்துட்டு இந்த மூணாவது பாட்டை கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கதை என்னங்கிறது ரொம்ப கிளீனா புரியும். இல்ல அதெல்லாம் பாக்குறதுக்கு டைம் இல்லப்பா, தேர்ட் பாட்டுக்கு நான் ஸ்ட்ரைட்டா பாக்க போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கும் பிரச்சனை இல்ல. மேட்டர் மட்டும் லைட்டா ஷார்ட்டா சொல்லிடுறாங்க. இந்த படத்துல இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். உயரமா ஜம்முன் இருக்கான் பாத்தீங்களா ஜிம்பாடி, இவன் தான் இவங்க காதலிக்கிற காதலன் நம்ம படத்தோட ஹீரோ. இதோ நிறைய முடிவு வச்சுக்கிட்டு பரவாயில்லாம இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் அந்த ஜிம்பாடியோட தம்பி, ஹீரோவோட தம்பி, அதே சமயம் ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினும் ஒரே நாள் ஒரே நேரத்துல பிறந்தவங்க. இவங்க ரெண்டு பேரோட அப்பா அம்மா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். சண்டே சண்டே ஆச்சுன்னா இவங்க குடும்பம் ரெண்டும் ஒன்னா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா திடீர்னு கேன்சர் வியாதி வந்து இறந்துடுறாங்க. அப்புறம் இந்த ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இவளை தன்னோட பொண்ணு மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது பாக்குறது பேசுறது பழகிறது அட்வைஸ் பண்றது. அந்த அம்மாவுக்கு அடுத்த சாணத்துல இருந்து இவருக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அவங்களோட பையன் தான் இந்த மூத்த பையன் தான் நோவா. அவனை தான் இவ லவ் பண்றா. நோவாவோ நம்ம ஹீரோயினை லவ் பண்றா, அதனாலதான் அவன் நம்ம ஹீரோங்கிறோம். இது காதல். அந்த பக்கத்துல ஹீரோவோட தம்பிக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நடுவில் இருக்கிறது ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப். ஃபர்ஸ்ட் ரெண்டு பாட்டுலயும் இவங்க ஏதோ ஒரு ரூல் புக்னு ஒன்னு வச்சிருப்பாங்க, அதுல எழுதின விஷயங்கள் எல்லாம் அப்படியே செய்வாங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த ஃப்ரெண்டுல ஒருத்தர் இன்னொருத்தரோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ரிலேட்டிவ்ஸ் யாரையும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் எழுதிருப்பாங்க. ஆனா அதை நம்ம ஹீரோயின் பிரேக் பண்ணி இந்த ஃப்ரெண்டோட கூட பிறந்த அண்ணன் நோவா அவனையே டாவடிச்சா லவ் பண்ண, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாட்டுல பாத்துருப்பீங்க. செகண்ட் பாட்டுல கதை என்னன்னா நோவாக்கும் இன்னொரு பையன் அவனுக்கு நடுவில் ஒரு நாளாவது அவன் ஸ்போர்ட்ஸ் ஏதோ
ஜாயின் பண்ணிருப்பான் போல அது முடிஞ்சது அவன போய் கூட்டி வரணும் பண்ணிக்க முடியுமான்னு கேட்க ஹீரோயினும் சாரினும் ஒத்துக்கிறாங்க அதே சமயம் அந்த பீச் ஹவுஸ் ஃபார் சேல்னு போட்டு வீடு விற்பனைக்கணும் போர்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இந்த வீட்டுல இவங்களுக்கு ஒரே சென்டிமெண்ட் ஆஃப் இந்தியா ஆயிடுங்க சின்ன வயசுல இருந்து இங்கேயே வளர்ந்ததுனால இந்த வீட்டை எப்படி பிரியறதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒரு பிளாஷ்பேக்ல இவங்களோட லிங்க் ஆயிருக்குங்க அந்த பக்கத்துல ஃப்ரெண்டோட காதலி ஃப்ரெண்டோட ரூம்ல இருந்து வெளியே போகும்போது டோரோட கைப்பிடி அதுவா புடிங்கிட்டு வந்துடும் ஐயோ புடிங்கிட்டு வந்துருச்சு சாரின்னு சொல்ல பரவாயில்ல இது இப்படிதான் புடுங்கத்தான் செய்யணுமா அப்புறம் அந்த டோரோட கைப்பிடியவே ஒரு மோதிர மாதிரி பண்ணி இப்படி உனக்கு போட்டு விட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஓவர் சென்டிமெண்ட்ல நக்கறா அவளும் சோ ஸ்வீட் அப்படின்னு கொஞ்சரா இங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்தாப்புல எடுத்த போட்டோ இருக்குங்க அந்த போட்டோவையே இவங்க கண் கொண்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் அப்பா அம்மாவும் அந்த பீச் ஹவுஸ்ல தான் இருப்பாங்க என்ன பீசா ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்க பசங்க எல்லாம் குசியாயிராங்க ஐ பீசான்னு வாங்க பீசா வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற தேவையில்லாத பொருட்கள் உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் அவங்களோட அந்த சின்ன வயசு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் எடுத்து மூட்டை கட்ட ஆரம்பிப்பாங்க தேவையான பொருட்கள் என்ன தேவையில்லாத பொருட்கள் என்ன அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு வைப்பாங்க அதே சமயம் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்று கிடைக்குங்க சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இன்ன என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் சொல்லிட்டு ஒரு பக்கெட் லிஸ்ட்னு ஒன்று போட்டிருப்பாங்க அதை பார்த்ததும் பரவாயில்லையே இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இது இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அப்புறம் இவங்க வேண்டிய பொருள் வேண்டாத பொருளும் பிரிச்சு வச்சாங்கல்ல கடைசியில பார்த்தா எல்லா பொருளுமே வேண்டிய பொருளுங்கிற மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க போடுறதுக்கு மனசு இல்லைங்க அப்புறம் தாங்க அம்மா கிட்ட பேசுறாங்க எம்மா தாயை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் பிஇ ஆனா விற்கிற வரைக்கும் நாங்க இந்த வீட்டுல தங்கிக்கிறோம் விற்கிறதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் நாங்க பண்றோம் வீட்டையும் சுத்தப்படுத்துறோம் வீட்டையும் பெயிண்ட் அடிக்கிறோம் நீங்க சொல்ற நேரத்துல வீட்டையும் காலி பண்றோம் எங்களுக்கு தேவை இந்த ஏப்ரல் மாசம் மட்டும் சம்மர் டைம் இல்லையா இந்த சம்மர் ஹாலிடே மட்டும் நாங்க இங்க இருந்துக்கிறோம்ன்ற மாதிரி கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்க அவங்களும் சார் இன்னும் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் தனியா பேசும்போது என்னாச்சு யூனிவர்சிட்டி என்ன செலக்ட் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க எல்லா பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு யூனிவர்சிட்டிலயும் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கான்ட்டு இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா ஹீரோ ரொம்ப நெஞ்சு நிக்கிறதுனால உன்னோட யூனிவர்சிட்டிலயே எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேயே சிசி கிடைச்சிருச்சுன்னு சொல்ல அவன் அவ்வளவு சந்தோஷத்துல தூக்கி வச்சு கொண்டாடுறான் ஐயோ ரொம்ப கொண்டாடாத என் ஃப்ரெண்டு பார்க்க போறான்னு சொல்ல அதுக்குள்ள ஃப்ரெண்டு பாத்துறாங்க அவனும் புரிஞ்சுக்கிறான் நம்ம யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைக்கல போல அவளுக்கு அப்படின்னு வருத்தப்படுறாங்க ஹீரோயின் போய் அவனை சமாதானப்படுத்துவான் அவன் சமாதானம் ஆற மாதிரியே தெரியல அப்பதான் இவ ஒரு ஐடியா பண்றான் ஆக்சுவலா இவளுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குங்க ரெண்டு யூனிவர்சிட்டியிலுமே சீட்டு கிடைச்சிருச்சு அதை வந்து இவங்க கிட்ட ஓப்பனா சொல்ல முடியாத நிலைமை சொன்னா அவன் வருத்தப்படுவானுன்றதுக்காக அந்த கில்ட்டி ஃபீலிங்ல இவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கமேன்ற ஃபீலிங்ல சரி அந்த பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் நம்ம பண்ணுவோம் அதுவும் இந்த லீவ் நாளுக்குள்ளேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம் என்ன சொல்ற அப்படின்னு கேட்க அவனும் சரின்னு ஒத்துக்கிறான் ஏற்கனவே இவளுக்கு ஒரு பக்கம் காதலனை சமாளிக்கணும் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கப்புறம் இந்த பக்கெட் லிஸ்ட் இது போக தம்பியை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் பிக்கப் பண்ணணும் பார்ட் டைம் வேலையும் பார்க்கணும் இங்க பீச் ஹவுஸையும் அடிக்கடி சுத்தம் பண்றது அந்த வேலையும் இருக்கு எப்படிதான் இவன் சமாளிக்க போறான்னு தெரியலங்க அண்ணன் வீடு விற்பனைக்கு போட மாட்டேனா தம்பி அப்படியே தூக்கிட்டு வந்து உள்ள போட்டுருவேன் மறுபடியும் போட மாட்டேனா மறுபடியும் கொண்டு வந்து உள்ள விட்டுருவான் இப்படியே பண்ணிட்டு இருந்ததுனால காண்டான அண்ணகாரன் அந்த போட சிமெண்ட் ஜல்லி எல்லாம் போட்டு புடுங்கவே முடியாத மாதிரி நல்லா நட்டு வச்சிடறான் தம்பி சும்மா இல்லங்க உடனே போய் அதோட நம்பரை மட்டும் மாத்தி பிரிண்ட் அவுட் எடுத்து வேற மாதிரி ஒட்டி வச்சுட்டு இந்த வீடை விற்க முடியாத மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் பாடு அன்னைக்கு நைட்டே ஒரு பெரிய பார்ட்டிக்கும் ஏற்பாடு பண்ற அப்புறம் நம்ம ஹீரோ நோவா நல்ல ஆட்களை மட்டும் இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்ல ஸ்கூல்ல படிச்ச எல்லா பேரையும் இன்வைட் பண்றாங்க எல்லா பேரும் வந்து ஜாலியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சரக்குன்னு எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்குங்க அங்கதான் நம்ம ஃப்ரெண்டுகாரன் கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில படிக்க போறான்ல அந்த யூனிவர்சிட்டியில ஏற்கனவே ஒன் இயரை முடிச்ச ஒரு சீனியர் இங்க வருவாரு அவரை பார்த்ததும் நானும் அந்த காலேஜ் தான் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் ஒரு வழியா நைட்டு பார்ட்டி எல்லாம் முடிச்சு விட்டு காலையில செம்ம போதையில இருப்பான் இவங்க தான் உசிப்பிடுறாங்க அதையும் பண்ணிடுறானுங்க அதுக்கப்புறம் கடல்ல டைவ் அடிக்கிறேன் அதையும் பண்றானுங்க டோனட்ஸ் அந்த கடையோட மொட்டை மாடியில ஒரு டோனட்ஸ் பொம்மை மாதிரி பெருசா சில மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க அதுல உட்காந்து சாப்பிடணும்னு அந்த பக்கெட் லிஸ்ட்ல ஆசையா எழுதி வச்சிருப்பாங்க அந்த ஆசையும் நிறைவேற்றுறாங்க சின்ன குழந்தை விளையாடுற மாதிரி மண்ணீடு செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க அந்த ஆசையும் நிறைவேற்றிக்கிறாங்க இந்த பால தூக்கி போட்டு சர்க்கஸ்ல விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரி மேட்டரை கத்துக்கணும்னு எழுதி வச்சிருக்க ஒரு ப்ரொஃபஸரை கூப்பிட்டு அதையும் அவங்க கத்துக்கிறாங்க நோவா மேல நிறைய ஐஸ்கிரீமை கொட்டணும் அப்படின்னு ஆசையா எழுதி வச்சிருப்பாங்க அதையும் இங்க நிறைவேற்றுறாங்க அப்புறம் இந்த பலூன்ல ஏதோ ஒரு கேஸ் ஏத்திட்டு வாய்ஸ மாத்திட்டு பாடணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அதையும் நிறைவேற்றுறாங்க இப்படி அது லிஸ்ட்ல இருக்கிற நிறைய விஷயங்களை இவங்க நிறைவேற்றிக்கிட்டே இருக்காங்க இந்த சம்மர் ஹாலிடே முடியறதுக்குள்ள எல்லாத்தையுமே பண்ணணும்னு நம்ம ஹீரோயினும் வாக்கு கொடுத்துருப்பா அதனால ரொம்ப டயர்டாயிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அந்த பார்ட் டைம் வேலை அதையும் பாத்துக்கிட்டு இருப்பா ஃப்ரெண்டு இவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அதே பார்ட் டைம் பாக்குற வேலையில இவனும் உட்காந்து ஃப்ளோரா தொடச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா சம்பளம் இல்லாம கேட்டா என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றேன்னு இருப்பான் அன்னைக்கு அங்கேயே அவ பார்ட் டைம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபேமிலி சாப்பிட வந்திருப்பாங்க பார்த்தா ஒரு பெரிய ஷாக்கு யாராவே
எனக்காக நீ வச்சிட்டு இருந்த அந்த காஸ்டியூமை அவன் போட்டுக்கிட்டு என் இடத்துல வந்து நின்னா என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு
நம்ம ஹீரோ சண்டை போடுறான். எனக்கு ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது அவன் இன்னும் உன்ன காதலிச்சிட்டு இருக்கான். உன்னை அடையிறதுக்காக தான், உன்னை இம்ப்ரஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்பதான் உனக்கு இது பிரிய போதோ அப்படின்னு சண்டை போட்டுட்டு ஹீரோயின் பின்னாடி போயிட அவன் அந்த பக்கம் போயிடுறான். அடுத்து ஹீரோயின் கூட சண்டை போட்டாச்சு, அவளை சமாதானப்படுத்துற நம்ம ஹீரோ வீட்டுல மெழுகுவத்தை எல்லாம் ஏத்து வச்சு விளக்கெல்லாம் ஏத்து வச்சு ஒரு சூப்பரான டின்னருக்கு ரெடி பண்ணிருப்பாங்க. வா உக்காரு, உனக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு ரொம்ப ஆசை ஆசையா கூப்பிட ஹீரோயினை என்ன மனுஷிக்கோ, இன்னைக்கு நைட்டு எங்க பக்கெட் லிஸ்ட்ல இன்னொரு மேட்டர் நாங்க பண்ணணும், என் ஃப்ரெண்டு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்டதுமே ஹீரோ முழுவட் ஆயிடறாங்க. உனக்கு நம்ம காதலை விட என் தம்பி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியமா அப்படின்னு கேட்கறான். சரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன், எனக்காக காத்துருன்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து ஓடி வருவாங்க. அந்த பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான மேட்டர் இருக்காங்க. ஒரு பெரிய ஹோட்டல்ல சாப்பிடற மாதிரி உட்காந்துகிட்டு திடீர்னு டான்ஸ் ஆடணும், இதுதான் அவங்களோட ஆசை. அதையும் ரொம்ப அருமையா நிறைவேற்றாங்க. ஏகப்பட்ட பேருங்க, 20-30 பேர் சேர்ந்து சூப்பரா டான்ஸ் ஆடி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அசத்துவானுங்க. ஒரு வழியா அந்த பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற மேட்டரை இவங்க பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் ஒன்று ரெண்டு மேட்டர் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போய் நோவா கூட சாப்பிடணுமேனு வீட்டுக்கு வந்தா லேட் ஆயிடுச்சுங்க. நோவா ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு அவ சோகமா படுக்க போயிடுவா. பார்த்தா இவன் தூங்கல முடிச்சுதான் இருப்பான், இருந்தாலும் இவகிட்ட என்னத்த பேசிக்கிட்டுன்ற மாதிரி படுத்து கிடக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுகாரனோ ஹீரோயினோ சின்ன வயசுல இருந்து அவங்களோட உயரத்தை அளந்து ஒரு தூண்ல நோட் பண்ணிட்டே வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கிரிக்கில் கிறுக்கலாம் அங்க இருந்துகிட்டு இருக்கும். அதை பெயிண்ட் அடிச்சு நம்ம அண்ணங்கார அழிக்க பார்ப்பான். இதெல்லாம் அழிக்க கூடாதுன்னு தம்பி சண்டைக்கு வருவான். அழிக்க விட மாட்டேன்னு சின்ன பிள்ளை தரமா முன்னாடி வந்து நிற்பாங்க. சரி என்ன நைட்டு தூங்காமையா இருக்க போற, நீ தூங்கும் போது நான் விளையாடி சுட்டுருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாரத்துக்கு ஒரு நாள் தம்பியை ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கூட்டு வரணும்னு சொல்லியிருப்பாருல அப்பா, அதுக்காக கூப்பிட போவா. போய் பார்த்தா அங்க தம்பியவே காணும். ஐயோ தம்பியை காணமே பதறி போய் வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருக்காங்க. என்னாச்சுன்னா அந்த லிண்டான் இருக்காங்கல்ல அப்பாவோட டேட்டிங் ஃப்ரெண்டு, அவ தான் கூட்டு வந்துருப்பா போல. அதை கேட்டது இவ செம்ம காண்டாரா, எவ்வளவு நேரம் அந்த ஸ்கூல்ல பைத்திய மாதிரி என் தம்பியை தேடிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு சண்டைக்கு வராங்க. லிண்டா தெளிவா சொல்றா, ஐயோ நீ உனக்கு ரொம்ப வேலை இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுற, அதனாலதான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் பிக்கப் பண்ண வந்தேன். உங்க அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன், அவர் கூட உனக்கு போன் பண்ணி சொல்றதா சொன்னாரே சொல்லலையா அப்படின்னு கேட்க, அவரும் சொல்லல நீங்களும் சொல்லல, இதுக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு திட்டுறாங்க. அந்த பக்கம் அந்த ஒன் சைடு பாட்டி ஹீரோயினை பார்த்து மறுபடியும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறான். ஏன்னா கொஞ்சம் சோமாவே தெரியறாளே அப்படின்னு விசாரிச்சா, ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பக்கம் காதல, இன்னொரு பக்கம் அப்பாவோட கேர்ள் ஃபிரெண்டு, தம்பியை பாத்துக்கணும், பார்ட் டைம் வேலையை கவனிக்கணும், அது போக அந்த பக்கெட் லிஸ்ட் இருக்கிற மேட்டரையும் செய்யணும், ரெண்டு காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைச்சாலும் என் காதலனோட காலேஜ் தான் சூஸ் பண்ணிருக்கேன், என் ஃப்ரெண்டோட காலேஜ் நான் சூஸ் பண்ணல, இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியலன்னு ஃபீல் பண்ணி அழுகிறான். பரவாயில்ல நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவனு கொஞ்சம் ஆறுதலா பேசுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா எப்பவுமே சண்டை போட்டா மறுபடியும் சமாதானத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நிப்பான். அந்த மாதிரிதான் உத்தரவாக கொடுத்து ஹீரோயினை கரெக்ட் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதே சமயம் ஹீரோயினுக்கு பாட்டெல்லாம் பாடி அவளை தம்பேத்துறதுக்காக ஐட்டத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பக்கத்துல அந்த ஒன் சைடு பாட்டி வருவாங்க. வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு சோகத்தோட அவன் திரும்பி போயிருவான். நைட் எல்லாம் அவங்க ஒண்ணு மணி நேரம் இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில விடிஞ்சதும் கேம் விளையாண்டு இருப்பாங்க ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினும். மேல நம்ம ஹீரோ நோவா ஹீரோயினோட ரூம் ஏதோ கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த லெட்டர் படிச்சிருவாங்க. தான் தம்பியோட காலேஜ்ல அவளுக்கு சீட்டு கிடைச்சுமே அதை மறைச்சிருக்கா. தான் தம்பியை விட தன்னை தன்னோட காதலனை அவ தேர்ந்தெடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம். அந்த மேட்டரை ஃப்ரெண்டு காரிட்ட சொல்ல ஃப்ரெண்டு காரி ரொம்ப சந்தோஷப்படுறான். நீயும் சந்தோஷப்படு, ஏன்னா உன் காதலிக்கு காதல் எந்த லெவலுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் முக்கியம். இருந்தாலும் ஃப்ரெண்டை விட ஓம் கூட காலேஜுக்கு வரதுக்காக முடிவு பண்ணிருக்கா சூப்பர்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தெம்பேத்திக்கிட்டு இருக்கா. அந்த பக்கத்துல நம்ம ஃப்ரெண்டுகாரன் தன்னோட காதலி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் எங்க மீட் பண்ணிக்கலாம்னு பேசிட்டு இருக்கா. பார்த்தா அந்நேரமா பார்த்து இந்த பொண்ணுக்கு காலேஜ்ல ஓரியன்டேஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிட்டு வா, என்ன விட அது முக்கியமா அப்படிங்கிற மாதிரி பழைய டயலாகே விடுறா. இவங்க ரெண்டு பேரும் வேற வேற காலேஜ் வேற வேற ஊரு, இருந்தாலும் இவங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரியுதுங்க. அடுத்து இந்த பீச் ஹவுஸ்ல மறுபடியும் ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஒன் சைடு பார்ட்டி வந்திருக்காங்க. அங்கேயும் ஒரு மேட்ச் வாலிபால் விளையாடுவானுங்க. எல்லா பேரும் ஜாலியா அவன் மேல இருந்த அந்த டென்ஷனை தேவையே இல்லாம நம்ம ஹீரோயின் மேல காட்டிட்டு கோமா இருக்கேன் என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுறியா அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு டூ பீஸ்ல பின்னாடியே வெட்டி வருவா, அழுதுகிட்டு மேல போயிடுறா. அப்புறம் அந்த ஒன் சைடு பார்ட்டி வந்து சாரி சொல்ல வருவாங்க, ஏண்டா இப்படி தேவையில்லாத பிரச்சனை பண்ற போ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு மேல போகும்போது உன் ஆள் சொல்றது சரிதான், நான் இன்னும் உன்ன காதலிச்சுட்டு தான் இருக்கேன், அவன் உனக்கு செட் ஆக மாட்டான், உன்னை நான் தாங்கு தாங்குன்னு தாங்குவேன் பேசாம என்னையே காதலிங்கிற மாதிரி வந்து நிக்கிறான். கடைசியில பார்த்தா நம்ம நோவா சொன்னதுதான் சரியா போச்சு, இவன் இன்னும் லவ் பண்ணிட்டு தாங்க இருக்கா. இவளோ நான் எப்பவுமே நோவா தான் காதலிப்பேன், தயவு செய்து இந்த மேட்டரை விட்டுருந்து சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறான். நம்ம ஒன் சைடு பாட்டி முட்டினாலும்
அதுல யார் கேக்குறது விழுகுதோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆடுவாங்க. நம்ம இந்த ரம்மி எல்லாம் விளையாடும் போது சீட்ல பெரிய கீட எடுப்போம் பாத்தீங்களா, பெரிய சீட் எடுப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இங்கே ஏதோ பண்றாங்க. அந்த பெரிய நம்பர் யாரு கிடைக்குதுன்னா லிண்டாக்கு கிடைக்குது. அப்ப அவதான முத ஆடணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரியான காயினை எடுத்துக்கணும். ஆனா ஹீரோயினோ சின்ன பிள்ளைமானக்கா இல்ல இல்ல இது எனக்கு தான், நான் தான் இந்த காய எடுத்து ஆடுவேன் அப்படி இப்படின்னு விளையாடுறேன். அப்பாவே என்னது இது, அவங்க தானே பெரிய காடு, அவங்க தான் விளையாடணும், அதை குடு அப்படின்னா ஹீரோயின் கோவப்படுவாங்க. அதே சமயம் என்னடா தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட லிண்டா பரவாயில்ல அதை நீயே வச்சுக்கன்னு சொல்ல, நீ ஒண்ணு எனக்கு பிச்சைப்பட வேண்டாம் அப்படின்னு கோமா பேசிட்டு வந்துடுறாங்க. நீ தலைகளா இருந்தாலும் எங்க அம்மாவோட இடத்த உன்னால ரீப்ளேஸே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்ததும் அங்க அந்த கூட்டத்துல இருந்து எல்லா பேருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நம்ம அப்பாக்காரர் கூட கோவத்தோட வெளியில வந்து தான் பொண்ணை பார்த்து உன்னை பாத்திர ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன், இப்படி போய் உன்னை வளர்த்துருக்கேன், சே நீ எல்லாம் ஒரு பொண்ணாங்கிற மாதிரி திட்டாரு. உன்னை நெருங்கி நெருங்கி வரதுனால அவங்களோட அருமவனுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி திட்டாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் கோவத்துல நீங்க செல்பிஷ், இந்த வயசுல உங்களுக்கு ஒரு துணை தேவையா அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. செல்பிஷா, உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கூட நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்காம வேற டேட்டிங் கிட்டிங்னு போகாம நீ செட்டில் ஆகணும், உன் தம்பியை படிக்க வைக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணணும்னு எவ்வளவு போராடிக்கிட்டு இருந்தேன், கடைசியில என்ன பார்த்து செல்பி சொல்லிட்டேன் போடி அப்படின்னு கோவப்பட்டு போயிடுறாரு. இருக்கிற பிரச்சனை பார்த்தா இப்ப இவளுக்கு இன்னும் பயங்கர அழுகு வருது. அடுத்த நாள் அந்த பீச் ஹவுஸ்ல கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ குப்பையில இருந்து எல்லாமே பொத்துன கீழே இவன் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. விழுந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைப்பான். இதுவும் அந்த பக்கெட் லிஸ்ட்ல இருக்கும், ஏதாவது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஹீரோனுக்கும் ஒரு மேட்டர் ஞாபகம் வருது. பொதுவா நம்ம ஹீரோ நோவா இந்த மாதிரி கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தா மலை மேல ஒரு இடத்துல போய் தனியா உட்கார்ந்துருப்பான். அந்த இடத்துக்கு தான் போயிருப்பான் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே அவனை போய் பார்த்து பேசுறாங்க. நடந்த விஷயத்துக்கு இவங்க மேல தப்பு இல்லைனாலும் சாரி சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல நாம எதிர்பார்க்காத ஒரு குண்டை தூக்கி போறாரு நம்ம ஹீரோ நோவா. என்ன சொல்றான்னா, இது நமக்கு செட் ஆகாது, நீ பத்தோட பதினொன்னா இந்த காதல வச்சுக்கிட்டு இருக்க, எனக்கு பத்துல நம்பர் ஒன்னா வச்சிட்டு இருக்கிற பொண்ணுதான் வேணும், நீ எனக்கு வேண்டாம், இது செட் ஆகாது, நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு பேசுறாங்க. ஹீரோயின் இதை கேட்டு அப்படியே ஷாக் ஆகி ஆடி போவா அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடி வந்துருவாங்க. அதே சமயம் பக்கெட் லிஸ்ட்ல ஒரு மேட்டர் இருக்கும், ஐயோ அதை மறந்துட்டு சொல்லிட்டு அங்க ஓடி வருவா. ஓடி வந்து பார்த்தா அங்க நம்ம ஃப்ரெண்டு இருக்க மாட்டான், கோவத்துல வெளியே பண்ணிட்டு இருக்கான். அவங்கிட்ட வந்து பேசினா அவனும் இதைத்தான் பேசுறான், பத்தோட பதினொன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வச்சிட்டு இருக்க, எனக்கு அது பிடிக்கல, நீ இப்ப ரொம்ப மாறிட்டேன்னு எதுக்கு எடுத்தாலும் மாறிட்டேன்னு பேசிட்டு இருந்ததுமே நம்ம ஹீரோயின் காண்டாயிரா. ஆமாடா சும்மா எல்லாத்துக்கும் தோது போட்டுக்கிட்டே திரி, உனக்கு எல்லாமே சின்ன வயசுல இருந்து கிடைச்சிருது, உன்னோட அப்பா அம்மா இன்னும் தான் இருக்காங்க, சொத்து பத்தோட இருக்க, உனக்கு வேண்டியதெல்லாம் தட்டுல வச்சு ஏன் உரிச்சு கூட ஊட்டி விட்டுகிட்டே உன்னை பழகிட்டாங்க, அதனால உனக்கு கிடைக்கிற எல்லாமே ரொம்ப சாதாரணமா போச்சு, இல்ல எல்லா இடத்துலயும் உன்னையே தூக்கி வச்சுட்டு நினைக்கிறேன், இல்ல அப்படி எல்லாம் இருக்க முடியாது, எனக்கும் தனியா வாழ்க்கை இருக்கு, எனக்கும் தனியா குடும்பம் இருக்கு, எனக்குன்னு தனியா பிரச்சனைகள் இருக்கு, எல்லா இடத்துலயும் உன்னையே தூக்கி வச்சு தொங்கிட்டே இருக்க முடியாது, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்க முடியாது, உனக்காக நான் எவ்வளவு செஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா, இந்த பக்கெட் லிஸ்ட் எனக்கு அது பெரிய விஷயம் இல்ல, நீ அதை பெருசா நினைப்பேன்னு சொல்லி உன்னோட சந்தோஷத்துக்காக ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன், உன் கூடயே தெரிஞ்சுட்டு இருக்கனால அந்த பக்கத்துல எனக்கும் என்னோட காதலுக்கு நடுவுலயே சண்டை வந்துருச்சு, இருந்தும் உன்னை திருப்திப்படுத்த முடியல போடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கூடயே சண்டை போட்டுட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வருவாங்க, அங்க பார்த்தா லிண்டா தன்னோட அப்பா தம்பின்னு எல்லா பேரும் சந்தோஷமா குடும்பமா இருக்கிறத பார்த்து அங்கேயே உள்ள போக முடியாம வருத்தப்படுறாங்க. அதே சமயம் அந்த ஒன் சைடு பார்ட்டி கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெயில் வந்திருக்குங்க. அதுல அவன் எழுதியிருக்கான்னா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி என்னோட காதலனை ஏத்துக்கல, இல்ல இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன், நான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ஒரு பக்கம் காதலனோட பிரேக்கப், ஃப்ரெண்டு கூட சண்டை, அப்பா கூட வீட்டுக்குள்ள போக முடியல மனஸ்தாபம், இந்த பக்கத்துல அந்த ஒன் சைடு பார்ட்டி கூட நான் கிளம்புறேன்னு பேசிட்டான், நொந்து போய் தனியாவே தெரியுற. அன்னைக்குதான் அந்த ஃப்ரெண்டுக்காரு இந்த ஊர்ல இருந்து டூரை முடிச்சுட்டு வெளியில போறான், வெளியூருக்கு போறான். போகும்போது கூட நல்லபடியா டாடா பாய் பாய் எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் தான் அனுப்பிச்சு வச்சிருப்பா. அங்க நம்ம நோவாவோட அம்மா வராங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குங்க. அந்த காலேஜ் மேட்டர்ல முடிவு பண்ணிட்டியான்னு கேட்க, ஆமா உங்க மூத்த பையன் நோவா கூட தான் நான் போய் படிக்கிறதா பிளான் பண்ணிருந்தேன், ஆனா இப்போ அவனும் நானுமே பிரேக்அப் பண்ணிட்டோம், அடுத்து என் ஃப்ரெண்டு கூட தான் காலேஜ்ல படிக்கணும், பட் அவங்க கூடயும் சண்டை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன், அங்கதாங்க அந்த அம்மா உருப்படியான ஒரு அட்வைஸ் போடுது, நீ சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, எல்லா விஷயத்திலுமே நீ மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்க, உன் ஃப்ரெண்டுக்கு என்ன வேணும் உன் ஃப்ரெண்டுக்கு அது வேணும் சொல்லி அவனுக்காகவே நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, இப்ப கூட அவனுக்காக தான் நீ இந்த காலேஜுக்கு போகணும்னு நினைச்ச, அதே மாதிரி உன் காதல அந்த நோவா கூட என் மூத்த பையன் கூட நீ ஏன் படிக்கணும்னு நினைச்ச, அந்த காலேஜ் மேல இருக்கிற அக்கறையா, இல்ல அந்த காலேஜ்ல கிடைக்கிற நல்ல நல்ல கோர்ஸுக்காகவா, இல்ல அவனுக்காக ஹார்வர்டு படிக்க நினைக்கிறேன், இனியாவது உருப்படியா உனக்காக உனக்கு என்ன பிடிக்குமோ அதை ஏன் நீ செய்யக்கூடாது, முத நீ என்ன கோர்ஸ்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத கண்டுபிடி, அந்த கோர்ஸ் எந்த காலேஜ்ல கிடைக்கும்னு கண்டுபிடி, அந்த காலேஜ்ல நீ போய் சேரு, இவங்க ரெண்டு பேர் காலேஜ்லயும் சேர வேண்டாம்னு ஒரு அட்வைஸ் போடுறாங்க. சூப்பர் அட்வைஸ்ல தான் அம்மாவை இந்த மூஞ்சியில இந்த முகத்துல நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அதே சமயம் இந்த பக்கத்துல பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை, ஃப்ரெண்டோட காதலி இந்த மாதிரி தூரத்துல இருந்துகிட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, எனக்கு காலேஜ்ல நிறைய படிப்பு முக்கியம், நிறைய விஷயங்கள் முக்கியம், அதெல்லாம் நீ அசால்ட்டா ஸ்கிப் பண்ணிட்டு வா வா அப்படின்னு கூப்பிடுறேன், என்னால அப்படி இருக்க முடியாது, இப்படியே போயிட்டு இருந்தா இப்ப எப்படி நோவாவும் ஹீரோயினும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், அப்படி சண்டை எனக்கு பிடிக்காது, என்னால தாங்க முடியாது, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்ல அவனும் காதலிக்கிறேன்னு வந்து கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த காதலோட நம்ம பிரிஞ்சிட்டது நல்லது, யாருக்கு தெரியும் காலேஜ் படிப்பு எல்லாம் முடிச்சு மறுபடியும் நம்ம பார்த்து பழகி கல்யாணம் வரைக்கும் போனா சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி பேசி அவங்களும் பிரேக்அப் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போய் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அந்த அப்பாவோட ஆளு லிண்டா இருக்காங்கல்ல லிண்டா வீட்டுக்கும் போய் மன்னிப்பு கேக்குறாங்க. சோ அப்பா கூடயும் நல்ல பொண்ணா மாறிட்டா இந்த லிண்டா கூடயும் நல்லபடியா பழகிட்டா. அப்புறம் கேம் விளையாண்டுகிட்டே தெரியவா, அப்படி கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது டப்புன்னு அவளுக்கு என்னமோ தோணுதுங்க, லேப்டாப் எடுக்கிற
பார்த்தா ஏதோ ஒண்ணுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா பீச் ஹவுஸ்ல நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோயினும் அந்த உயரத்தை குறிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதையே இப்போ இவனே விளையாடிச்சுக்கிட்டு இருக்கேன், அழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஃபைனலா அந்த ஒன் சைடு பார்ட்டி வந்து இந்த மாதிரி நான் ஊருக்கு போறேன் பாய் சொல்லலாம் தான் வந்தேன் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போறாங்க. அந்த ஃப்ரெண்டோட காதலி அவளும் வந்து நானும் கிளம்புறேன்னு பாய் சொல்லிட்டு போறான். ரெண்டு கொஞ்சம் ஓரமா தனியா நின்னுட்டு இருப்பான். அவங்க கிட்ட போய் இவ பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச கூட இல்ல, டப்புன்னு ஒரு கவர் எடுத்து நீட்டு அதுல என்ன எழுதிருக்குன்னா, இந்த ஃப்ரெண்டோட காலேஜ் கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில இவளுக்கு சீட்டு கிடைச்சிருக்கும் இல்லையா, அது அந்த லெட்டர் அந்த அப்பாயின்மெண்ட் அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆறாங்க. உனக்கு சீட்டு கிடைச்சுமே என்ன நீ தேர்ந்தெடுக்கலையா அப்படின்னு கேட்க, ஆமா அதனாலதான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணேன். அந்த கில்ட்டி ஃபீலிங்னாலதான் சரி நீ ரொம்ப உனக்கு பெருசா நினைக்கிற அந்த பக்கெட் லிஸ்ட உனக்காக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இருக்கிற எவ்வளவோ பிரஷர்ல இது எக்ஸ்ட்ரா பிரஷரா வந்துருச்சு. என்னால சரியா கான்சன்ட்ரேட் பண்ணி உன் கூட இருக்க முடியல, என் காதலையும் கூட இருக்க முடியல, என் வீட்டுலயும் நிம்மதியா இருக்க முடியல, ஒழுங்கா வேலையும் பார்க்க முடியல. அதனாலதான் கடைசியில பாரு நானும் என் காதலனுமே பிரேக்க பண்ணிட்டோம், எங்க காதலே இப்ப இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். சரி அவன் இல்லன்னா போச்சுல, காதல் என்ன ஆயிப்போச்சுல, அப்ப ஏன் கூட வா, என் காலேஜ்ல நீயும் சேர்ந்து படி அப்படின்னு கூப்பிட்டா, இல்ல உங்க அம்மா சொன்ன அட்வைஸ் தான் நான் இப்ப ஏத்துக்க போறேன், அவனுக்காக அந்த காலேஜ் போகணும்னு ஆசைப்பட்டேன், உனக்காக இந்த காலேஜுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா, கடைசியில எனக்கு என்ன ஆசைன்றது என்னால புரிஞ்சுக்கவே முடியாது. என்ன என் போக்குக்கு நீ ஏன் வாழ விடக்கூடாது, என்னாலயும் வாழ முடியும் தானே, நான் பாத்துக்கிறேன், ஆனா உன் கூட சண்டை போட்டுட்டு இதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறேன். என்னாலயும் தான் உன் கூட சண்டை போட்டுட்டு இப்படியே இருக்க முடியாது, ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை எல்லாம் சமாதானம் ஆயிடுச்சு. அந்த பக்கம் கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தால அவங்கள போய் பார்க்க போறேன். அவங்க ஒரு பெரிய கேம் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு கேம்ல இன்ட்ரெஸ்ட், ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு கேட்க, ஏதோ இன்டர்வியூ பிக்ஸ் பண்ண போறாங்க. அப்புறம் அண்ணனும் தம்பியும் பேசிக்கிறாங்க. அண்ணன் காலேஜுக்கு கிளம்பி போக போறான் போலங்க. என்ன என் கூட தான் அவளுக்கு பிரேக்அப் ஆயிப்போச்சு, அவ உன் கூட தானே இப்ப படிக்க போறா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல அவ சம்பந்தமே இல்லாத இன்னொரு காலேஜுக்கு அப்ளை பண்ணிருக்கா, ஏதோ கேம் காலேஜா, இன்டர்வியூ இருக்கா, அதுல செலக்ட் ஆனா அவளுக்கு அங்க கோர்ஸ் கிடைச்சிடும், அந்த காலேஜ் தான் போய் படிக்க போறான்னு இவனும் சோகமா பேசிட்டு இருக்கா. அப்புறம் அந்த பீச் ஹவுஸ்ல இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சின்ன வயசு நினைவுகள் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் ஒரே பர்த்டே இல்லையா, அதனால அந்த ஒரே நாள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ள கேக் கட் பண்ணுவாங்க. செத்து போன தன்னோட அம்மாவோட நினைவு அவங்களுக்கு வரும். இப்படியே சோகத்தோட அங்க பாத்துட்டு இருப்பாங்க. இவங்களும் இந்த பீச் ஹவுஸ் காலி பண்ணிட்டு அவங்களோட காலேஜுக்கு போகணும், இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணணும். இங்க இருந்து கிளம்பும் போது அங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்குல்ல, அதை பாக்குறாங்க. அதை பார்த்தது இவளுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பண்றான்னா அந்த போட்டோ எடுத்து நோவாவோட அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த கிஃப்ட் உங்ககிட்ட இருந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கா. இவங்களும் ஆவலா அதை எடுத்து பாப்பாங்க. பார்த்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட அந்த போட்டோங்க. அதுலயும் அந்த லெட்டர்ல இவங்களை தன்னோட அம்மா அப்படின்னு அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அந்த லெட்டரை படிச்சதும் அந்த கிஃப்ட பார்த்ததும் அவங்களுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுதுங்க ஃபீலிங். அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள், அந்த பீச் ஹவுஸ்ல அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்டு அதான் நம்ம ஹீரோயினோட அம்மா இவங்க எல்லாம் எப்படி ஒண்ணுமனா இருந்தாங்க, இவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, அந்த நினைவுகள் எல்லாம் வந்து வந்து போகுது. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்காரே அவனோட காலேஜுக்கு கிளம்பணும், பிரியா விட கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல பிரியறாங்க. இவன் அப்படி போகும்போது அந்த பீச் ஹவுஸோட நினைவா அந்த கைப்பிடி ஒண்ணு கலந்து கலந்து வரும்ல, அதையே எடுத்து அழகா இந்த காரில் தொங்க விட்டுக்கிட்டான். அப்படி அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகும்போது அவன் காலேஜுக்கு படிக்க போகும்போது சின்ன வயசுல இருந்து அவங்க எப்படி எல்லாம் இருந்தாங்கன்ற அந்த பிளாஷ்பேக்கையும் சின்ன வயசுல அவங்களோட போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல ரியல் எஸ்டேட் காரங்க கிட்ட தன்னோட பீச் ஹவுஸ் விக்கிறதுக்காக நோவாவோட அம்மா போயிருப்பாங்க. கையெழுத்து போட்டா பல மில்லியன் டாலர் சொத்து கிடைக்கும், சாரி பணம் கிடைக்கும், வீட்டை விக்கிற மாதிரி ஒரு நிலைமை. எல்லாம் தெரிஞ்சுதான் அங்க போனாங்க, எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட தான் கையெழுத்து போட போனாங்க, விக்க போனாங்க. ஆனா கடைசி நேரத்துல என்ன மன்னிச்சுங்க கைஸ், என் வீட்டை நான் விக்க போறதில்ல, எவ்வளவு நினைவுகள் இருக்கிற அந்த வீட்டை நான் விக்கவே போறதில்ல, அதுவும் பணத்துக்காகவா சேச்சே அப்படின்ட்டு கிளம்பி வந்துடுறாங்க கையெழுத்து போடலங்க. சோ பீச் ஹவுஸ் விக்கலேன்னு ஆயிப்போச்சு. எந்த கிஃப்ட நம்ம ஹீரோயின் அனுப்பி விட்டாங்களோ அதே கிஃப்ட கொண்டு வந்து அந்த பீச் ஹவுஸ்லயே மாட்டி அழகு பாக்குறாங்க அந்த அம்மா, சூப்பர்ல. அதுக்கப்புறம் நோவா கூடயும் அவ பார்த்து பேசுறா. எப்ப கிளம்ப போறேன்னு கேட்டா ஒரு வாரத்துல அவன் கிளம்ப போறான் போல. நீ எப்போ அந்த காலேஜுக்கு இன்டர்வியூ எல்லாம் அப்படின்னு விசாரிச்சா ஒரு வாரத்துல இவளும் இன்டர்வியூ போக போறாங்க. என்னதான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்துல லவ் பண்ணா கூட இப்போ பிரிஞ்சுக்கிட்டா கூட இன்னும் கொஞ்சம் நல்லபடியா பேசி பிரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஃபைனலா பாப்போம் சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கேம் காலேஜ்ல இன்டர்வியூங்க. இன்டர்வியூல அவங்க கேம் பத்தியும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, கேம்ல ஏதாவது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான ஐடியா சொல்லுங்கன்னு சொல்ல அவ சூப்பரான ஐடியா எல்லாம் எடுத்து கொடுக்குறா. அந்த ஐடியாவெல்லாம் கேட்டு இன்டர்வியூல கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் எல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போய் அவங்க இவ்வளவு பேஷன் இருக்கா கேம்லன்னு சொல்லிட்டு அவளுக்கு சீட்டு கொடுத்துறானுங்க. சீட்டு கிடைச்சிருச்சு. அந்த சந்தோஷத்தை முத தன்னோட ஃப்ரெண்டுக்கு தாங்க போன் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறான். அதை கேட்டதான் அவன் லைப்ரரியில உட்காந்துட்டு இருந்தாலும் கத்தி சந்தோஷப்பட்டுப்பான். சோ சீட்டு கிடைச்சிருச்சு, வீட்டுக்கு வந்து ஜாலியா அதை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் அப்பா வருவாரு, தன்னோட பிள்ளைங்க எவ்வளவு ஜாலியா விளையாடுறத பார்த்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம். ஆக்சுவலா அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒரு பொம்மை, இதையே அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் நம்ம ஹீரோனுக்காக கிஃப்ட் ஆகி வீட்லயே கொண்டு வந்து வச்சுட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு 6 வருடத்துக்கு பிறகு அப்படின்னு போறானுங்க. 6 வருஷத்துக்கு பிறகு நம்ம ஹீரோயின் பாருங்க எவ்வளவு அழகா இருந்தா, பாய்கட்டு போட்டு எப்படி மாறிட்டா, எனக்கெல்லாம் பாய்கட்டு பிடிக்காதுங்க. 6 வருஷத்துக்கு பிறகு எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. என்னடா விசேஷம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட காதலையும் பிரேக்அப் பண்ணாங்க இல்லையா, அந்த தொலைதூர ஃப்ரெண்ட்ஷிப் தொலைதூர காதல் எல்லாம் செட் ஆகாது, பிரேக்அப் பண்ணிக்கலான்னு. அப்படி பிரிஞ்சவங்க மறுபடியும் காலேஜ் முடிச்சு இப்போ ஒன்னா வேலை பாக்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற உட்பட அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கு கல்யாணமா. அங்க இருக்கிற லோக்கல் ஸ்கூல்லையும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், லீவுனாலதான ஃபங்க்ஷன் வைப்பாங்க. சோ சம்மர் ஹாலிடே எல்லாரும் இங்க ஓடி சேர்றாங்க. அப்படி இங்க வந்து பாக்கும்போது இவங்க எப்படி ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த கிஸ்ஸிங் பூத் ஒன்னு நடத்தினாங்களோ அதே மாதிரி கிஸ்ஸிங் பூத் இப்போ இங்க இருக்கிற அந்த ஸ்கூல்ல இருக்கிற இந்த காலத்து பசங்களும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் அவங்களுக்கு அந்த மலரும் நினைவுகள்
பழைய மேட்டர் எல்லாம் ஞாபகம் வருதுங்க. அத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம நோவாவும் இங்க வரா. கெட்டப்பலாம் பாத்தீங்கல்ல, கோட் ஷூட் டை எல்லாம் போட்டு ஜாம்னு வராங்க. இவன் ஏதோ லாயருக்கு படிச்சிருக்கான் போல. இன்னொரு சிட்டிக்கு போய் லாயரா ட்ரெய்னிங் எடுத்துக்க போறானா. சூப்பர்ல அப்படினு நம்ம ஹீரோயின் பாராட்ட, நீ மட்டும் என்ன கேம் டிசைனிங்ல பெரிய ஆள் ஆயிட்ட, ஒரு நல்ல கம்பெனில நல்ல வேலை வேற பாக்குறேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்க, ஆமா நல்லபடியா போயிட்டு இருக்கு, எனக்கு பிடிச்ச ஃபேஷன் பிடிச்ச லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு அவளும் சொல்றான். எல்லா நேத்து நடந்து முடிஞ்சு போன மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, எனக்கு அப்படித்தான் இவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து அவன் அங்கிட்டு போக இவங்கிட்ட வந்துடுறாங்க. அவன் அங்க இருந்து கிளம்பி போற அந்த கடைசி நிமிஷத்துல திரும்பி பார்ப்பான். அந்த திரும்பி பாக்குற அந்த பார்வையே இவளுக்கு போதுங்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் தூரத்துல இருந்தே பார்த்து பேசிக்கிட்டு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த காதல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கடைசி நேரத்துல போனவன் திரும்பி பார்த்திருக்கான். அதுலயே அவன் தன்னை காதலிக்கிறாங்கிறத இவளும் புரிஞ்சுக்கிறான். அடுத்து இன்னும் சில ஆண்களுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா ஜாலியா வண்டி ஓட்டிக்கிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆறு வருட பிரிவுக்கு பிறகு மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த நல்ல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மறுபடியும் வேற ஒரு நல்ல கதையில சந்திப்போம். தேங்க்யூ.